ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு வாழ்நாள் முழுக்க வருமானம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ்க் ஜான்சி சுஹினா மஜ்ஹர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தானாகவே வீட்டை வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் பற்றி பார்த்தோம். அதோடைய விலை வந்து 25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பட் அதே மாதிரியான ஒரு வேக்யூம் கிளீனர் 3,000 இருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே டெமோவாகவும் அண்டு ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங்கும் பண்ண போகிறேன். நிறைய பேர் நினச்சிருக்கலாம் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்களுடைய இன்னொரு ஃபேமிலி மெம்பருக்காக வாங்கினது. இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அன்பிராண்டட் ஐட்டம், ஜெனரிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியானது. அமேசானில் இந்த மாதிரி அன்பிராண்டட் வந்து கிடைக்குது, 3,000 கிடைக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும், வாங்கலாமா வேண்டாமா? ஏன்னா அதே மாதிரி 3,000 ரேஞ்சில் இருக்கே அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகட்டும், அதோடைய கம்பேரிசன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக வேண்டி நான் இதை வந்து எடுத்து போடுறேன். ஜஸ்ட் எந்த பிராண்டும் இல்லை, ஸ்வீப்பர் ரோபோட் அப்படின்னு போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு கேரி கேஸ் மாதிரி வந்தது. உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. உள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு துணி மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் சார்ஜர் பின்னு தான், அடாப்டர் இல்லை, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வேக்யூம் கிளீனர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன புக்லெட்டு, நோ வேரண்டி இதுக்கு, இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து பின்னால் இன்வைட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷஸ் இருக்குது. நடுவில் வந்து இந்த இடத்துல வந்து செல் இருக்கும் போல் இது வந்து லாக் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்காங்க. பின்னால் வந்து எந்த ஒரு ஓப்பனிங்கும் இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு சக்ஷன் போர்ட் மட்டும் இருக்குது உள்ளே இழுக்கிற மாதிரி. பட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வெட்மாபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வாட்டர் டேங்க்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெட்மாபிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு வெல்க்ரோ மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வெல்க்ரோவில் ஜஸ்ட் இந்த துணியை வந்து நம்ம வந்து ஈரத்தில் நினச்சி வச்சுக்கிற மாதிரி, அவ்வளோதான், வேறு வாட்டர் டேங்க்லாம் கிடையாது. ஸோ ஈரத்தில் நம்ம நினச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ நேரம் இந்த வந்து ஈரம் வந்து இருக்க போகுது, இருக்காது இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் அந்த ஈரம் ரீட்டைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா மாப் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அது வந்து வெட்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அழுக்காயிரும். அதனால வெட்மாபிங் வந்து எனக்கு டிசப்பாயிண்டிங் தான். பட் வந்து வேக்யூம் கிளீனிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எங்கே வந்து அந்த வேக்யூம் கிளீன் பண்ண டஸ்ட்டு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கை வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது கையோடு வந்துடுது. உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து இப்படி விரல் வச்சு எடுத்தோன்னா இப்படி கையோடு வந்துடுது. இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, டெக்னாலஜி இவ்வளோதாங்க. ஒரு சின்ன டப்பா இருக்குது இதில். இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இப்படி ஓப்பன் பண்ணோன்னா டப்பா வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ஃபில்டர், இந்த ஃபில்டரை தூக்கினோம்னா ஒரு குட்டி பாக்ஸ், ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பாக்ஸ் வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி டஸ்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வெயிட்டே இல்லை, ரொம்ப காற்று மாதிரி டப்பா மாதிரி இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட வெயிட் தான் இருக்குது. இது வந்து ஸ்வீப்பர் ரோபோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீப்பர் அப்படின்னா நம்ம வீடு கூட்டுற மாதிரி பெருக்கிற மாதிரிலாம் வந்து எஃபெக்ட் இருக்காது, டஸ்ட்டை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். இது எப்படி டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அடாப்டர் வந்து நம்மளுடைய ஃபோன் அடாப்டர் போட்டு தான் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. நான் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்லியான ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனரில் இருக்கிற மாதிரி இதில் வந்து சார்ஜிங் டாக் கிடையாது, ஆட்டோமேட்டிக் சார்ஜிங்க்கு டாக்லாம் கிடையாது. அதே மாதிரி அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது, பாத்து மோடு அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருந்தது, அதெல்லாம் எதுவும் இல்லை. இதில் ஜஸ்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலும் கிடையாது. ஸோ ரிமோட்டு வந்து இல்லை, நம்ம வேணால் ஜஸ்ட் இதில் ஆன் பண்ணிக்கணும், இதில் ஆஃப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணனா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருக்கிற வீல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகல, முன்னால் இருக்கிற வீல் மட்டும் ரொட்டேட் ஆகுது, முன்னால் இருக்கிற ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த ப்ரெஷர். ஸோ இதை நம்ம எடுத்து ஃப்ளோரில் அப்படியே வச்சுக்கலாம்.
ஆன் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் லைட் மாதிரி எரியுது, க்ளோஸ் அப்ல பார்த்தா தெரியுது நமக்கு. இது அப்படியே நான் ஃப்ளோர்ல வைக்கிறேன். அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வாக்யூம் கிளீனர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓகே. பாருங்க இந்த இடத்துல அப்ஸ்டக்கிள் வந்தது, அது வந்து நின்றுச்சு. அப்படியே நம்ம நடத்தி வச்சுக்குவோம். யூஸ்வலா வந்து அந்த வாக்யூம் கிளீனர்ல அப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா திரும்பிக்கும். இதுவும் வந்து மோஸ்ட்லி திரும்பிக்குது. பாருங்க இப்ப பட்டு திரும்பிடுச்சு, ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்டக் ஆயிடுது. ஆனா இடிச்சு இடிச்சுதான் திரும்புது, அந்த சென்சார் அந்த அளவுக்கு தான் வேலை செய்யுது. கரெக்டா வீட்டை வந்து மேப் பண்ணி கிளீன் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது வந்து ஒரு அப்படி ஒரு 10 நாளாவது யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ இதுவா ரேண்டமா சுத்துது இந்த இடம் தான் அப்படின்லாம் இல்ல, ரேண்டமா அப்படியே சுத்துது. சோஃபா கடையில போய் பார்த்துட்டு அதுவா திரும்பி வந்துருச்சு. சவுண்ட் ஓரளவுக்கு வருது, ஒயின்னு ஒரு சின்ன சவுண்ட் வருது. ஓகே இந்த வீடியோவில் மேபி அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தெரியலாம். பட் வந்து ரொம்ப சவுண்டா அப்படின்னு கேட்டால் பேரபிளாக தான் இருக்குது, ரொம்ப சவுண்டுன்னு சொல்ல முடியாது. அடியில் அப்ஸ்டக்கிள்ஸ்லாம் இருக்குது, போயிட்டு போயிட்டு தான் திரும்புது, ஒரு சில இடங்களில் தான் சிக்கிது. பட் ஆல்ரெடி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக தான் இருக்குது, அதனால் எந்த அளவுக்கு இது கிளீனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஸ்டில் கொஞ்ச நேரம் கிளீன் ஆகட்டும், டஸ்ட் எவ்வளோ அக்யூரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சோஃபா கடையில் போகுது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மோடு வந்து செட் பண்ணி இந்த ஒரு இடத்துல மட்டும் கிளீன் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவாக சுற்றிக்கிட்டு வந்து ஆஃப் ஆயிரும். இதுக்கு வந்து சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஏற்ற வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரன்னிங் கெப்பாசிட்டியும் ஒரு வந்து அவங்க 90 மினிட்ஸ் சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து 90 மினிட்ஸ்லாம் வந்து வராதுன்னு தான் தோணுது. ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் தான் இது கிளீன் பண்ணும், ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து எனக்கு தெரியுது. இதோடைய சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். ஸோ நான் 2-3 மணி நேரத்துக்கு மேலேயே சார்ஜ் பண்ணிட்டேன். இதோட ரன்னிங் டைம் வந்து அவங்க 90 மினிட்ஸ் to 100 மினிட்ஸ் சொல்கிறாங்க. பட் 1 ஹவர் வருது, 1 ஹவரில் வந்து அந்த சர்ஃபேஸ் கிளீன் ஆச்சுன்னா கிளீன் பண்ணிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு டஸ்ட் நிறையா இருக்குது கிளீன் பண்ணுன்னு ரிமோட்டில் வந்து நம்ம வந்து கமாண்ட் பண்ணுற மாதிரிலாம் இந்த இது வந்து கமாண்ட் பண்ண முடியாது. இதில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான் இதோட ரேட்டு. ஸோ இந்த 3000 ருபீஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஒத்தாக தான் தெரியுது, ஏன்னா வெட் மாபிங் அப்படிங்கிறது பண்ணாது. அந்த வெட் மாபிங் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த துணியை வந்து ஈரப்படுத்தி வச்சிட்டோம்னா அந்த ஈரத்தில் அது அப்படியே இழுத்துட்டு போகும். ஆனால் அது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகும், 1 ஹவர் அந்த வெட் தாங்குமா அப்படின்னா தாங்காது. இந்த 3000 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான், அமேசானில் தான் வாங்கினது இது. இப்போ நம்ம வந்து அந்த கிளீனர் வந்து கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரியான டேபிள் மேலெலாம் வச்சோன்னா எட்ஜை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அது கீழே விழுறதில்ல. பட் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. பாருங்க இது இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, விட்டா இது வந்து கீழே விழுந்திருக்கும், அந்த மாதிரி வந்து வெளியே வந்துட்டு இது வடுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கிடையாது, கீழே விழுந்ததுன்னா உடஞ்சிரும். இப்போ மாடியில எல்லாம் வச்சாங்க அப்படின்னா படிக்கட்டில் உருண்டு கீழே விழுந்து உடையறக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள என்ன அது கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அகைன் அந்த ஸ்விட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம். பாருங்க இவ்வளோ டஸ்ட்டு வந்து எடுத்திருக்கு, கொஞ்சமாக இந்த மிக்சர் எடுத்திருக்கு, இந்த உள்ளே கிடக்குது, இதுலேயும் டஸ்ட்டு இருக்குது. ஸோ டஸ்ட்டுக்கு வந்து ஓகே, பெட் ஹேர்ஸ் கூட எடுக்கும்னு தான் போட்டிருக்காங்க. அது மாதிரி குட்டி குட்டி ஹேர் மாதிரியான இதெல்லாம் எடுத்து தான் இருக்குது. ஸோ பெட் ஹேர்ஸு இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு இது பெஸ்ட்டு. இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் கூட இருக்குது, அது ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் மாபி, இவ்வளோ எடுத்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு சும்மா டஸ்ட் கிளீனிங் அப்படின்னா ஓகே ஃபைன். எத்தனையோ வேக்யூம் கிளீனர் நம்ம வந்து வாங்குறோம், அதுக்கு வந்து நம்ம இதை வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம பின்னாலே அலைய வேண்டியதில்லை, அதுவாக வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கொட்டிடுறேன், அவ்வளோதான், கிளீன் பண்ணி திரும்ப போட்டுக்கிறேன்.
ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் தந்திருக்கேன். நிறைய பிராண்ட் இருக்குது, ஜஸ்ட் எல்லாமே அவங்கவுங்க ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிறதா. பட் இது வந்து அன்பிராண்டட் ஐட்டம், உங்களுக்கு வந்து எந்த இது நல்லா பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சாதாரண யுரேகா ஃபோப்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் வேக்யூம் கிளீனர்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Ask Jhansi Home Care Products. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு, வாழ்நாள் முழுக்க வருமானம்.